ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாகிஸ்தானி ரெசிபி நிஹாரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மட்டன் அல்லது பீஃபில் செய்யலாம். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. நான் பீஃப் வித் போன் எடுத்திருக்கேன். ஒரு 600 கிராம் இருக்கும். அது நல்லா சுத்தமாக கழுவி ரத்த வாடை போகிற அளவுக்கு நல்லா அலசணும். அலசி தண்ணி வடிய வைக்கணும். இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு அலசி நான் தண்ணி வடிய வச்சிடுறேன். இது நல்லா தண்ணி வடியட்டும். நல்ல பிக் பீஸஸாக இருக்கணும், வித் போன் இருக்கணும். அப்போ தான் நிஹாரி நல்ல சுவையாக இருக்கும். வந்து நம்ம கிறிஸ்பி ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணணும். அதுக்கு 100 கிராம் ஆனியன் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு பேனில் 5 to 6 tablespoons ஆயில் விட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் அதை வதக்கி நல்லா பொரிஞ்சு வரும்போது எண்ணெயை வடித்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி கூழ் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கியும் வச்சுருக்கேன். இப்போ இங்கே வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அந்த வெங்காயம் பொரித்த எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இங்கே இந்த பீஃப் வித் போனை தாளிக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வரும்போது 1 மேஜை கரண்டி குவியலாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வாடை மடங்கணும். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாடை மடங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இங்கே நான் ரெடிமேட் நிஹாரி மசாலா எடுத்திருக்கேன், 2 tablespoons. உங்களுக்கு நிஹாரி மசாலா கிடைக்கலன்னா நீங்கள் மிளகாத்தூள், சீரகத்தூள், ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு வதங்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய தக்காளி. அவங்க இந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்காமல் இந்த மசாலா மட்டும்தான் போட்டு குக் பண்ணுவாங்க. நம்ம ஸ்லோ குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ஸ்லோ குக்கர் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம குயிக்காக ஆகிறதுக்காக நான் கொதிக்கிற வெண்ணி சேர்க்குறேன். நிஹாரி வேகிறதுக்கு வெண்ணி தேவை. ஸோ வந்து ஒரு லிட்டர் அளவு நான் கொதிக்கிற வெண்ணியை ஸ்லோ குக்கரில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நிஹாரி மசாலா சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட நிஹாரி மசாலா இல்லைன்னா மிளகாத்தூள், சீரகத்தூள், ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம தண்ணி வடிய வச்சுருக்க பீஃப் வித் போன் பீசஸை சேர்த்துட்டோம். இங்கே லூலூவில் பீஃப் வித் போன் ஆஃபர் இருந்துச்சு, பாகிஸ்தானி பீஃப் வித் போன். ஸோ நான் அந்த ரெசிபி ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்டிகிட்ருக்கேன். இப்போது இதை நல்லா வதக்கி எண்ணெய் பிரியணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கறியில் அந்த மசாலா சார்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கே தெரியும். இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். எப்படியும் குக் பண்ணுறதுக்கு தண்ணி விடணும். ஸோ நான் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் ஸ்லோ குக்கரில். அதில் இந்த வதக்கின பீஃபை சேர்த்துடலாம். குயிக்காக ஆகணுங்கிறதுக்காக கொதித்த வெண்ணியை சேர்த்து வதக்கின பீஃபை சேர்க்குறேன். இப்போ இந்த பேனை அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்லோ குக்கர் வந்து 3 hours to 4 hours எடுக்கும் இந்த பீஃப் வேகிறதுக்கு. நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணலாம் அல்லது அடுப்புலையே வேக வச்சு எடுக்கலாம். இப்போ மூடி வேக வச்சிடலாம். ஸோ இது இப்போ வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. லைட்டாக கொதி வருது பாருங்கள். பீஃப் வேகிறதுக்கு ஸ்லோ குக்கரில் 3 to 4 hours ஆகும். இப்போ வந்து 2 hours கழித்து நான் செக் பண்ணேன், பீஃப் வேகலை. ஸோ மூடி வச்சிடலாம். நம்ம வந்து இதுக்கு இதுவரைக்கும் நம்ம உப்பே போடலை. திறந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 3.5 hours நம்ம இதை திறந்தே பார்க்க போகிறதில்ல, ஏன்னா இது ஸ்லோவாக குக் ஆகி சூப்பராக வரப்போகுது. பாருங்கள், நான் இப்போ வந்து 3.5 hours ஆகிடுச்சு. பீஃப் வித் போன் நல்லா வெந்துடுச்சு. நான் இதில் வந்து 1 உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறேன். பீஃப் சாப்பிடாதவங்க
இந்த உருளைக்கிழங்கை எடுத்து சாப்பிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். நல்லா ஹாட்டாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். மூடி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த நிகாரி கிரேவியில் உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டோம்னா. ஒரு 10 நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம 4 டீஸ்பூன் கோதுமை மாவு லேசாக வறுத்து தண்ணியில் கரைச்சி திக்னஸ்க்காக சேர்க்க போகிறோம். கோதுமை அல்லது மைதா வறுத்து ஒரு 1/2 கப் தண்ணியில் கலந்து நான் சேர்க்குறேன். கட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். இது என்னோடய பாகிஸ்தானி ஃப்ரெண்ட் சொன்ன டிப்ஸு. கிரேவி திக்னஸ்க்கு அவங்க இப்படி தான் கோதுமை மாவை வறுத்து தண்ணியில் கரைச்சி சேர்ப்பாங்களாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸில் திக்காயிரும். அப்புறம் வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வார்ம் மோடில் வச்சிடலாம். நீங்கள் அடுப்புலையே வேகலாம் அல்லது ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நான் ஸ்லோ குக்கர் என்கிட்ட இருந்ததுனால அதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நிகாரி. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச ஃப்ரைட் ஆனியன்ஸை ஃபுல்லாக சேர்த்துடலாம். அப்புறம் ஜிஞ்சரை நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்க்க போகிறோம் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு. நீங்கள் லெமன் வெட்ஜஸ் ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் வச்சு பரிமாறலாம். நான் அந்த ஃப்ளேவர்டு ரைஸ் ஒன்று செய்திருந்தேன், அதையும் வச்சு பரிமாறியிருக்கேன். ஃப்ளேவர் ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத குயிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். என்கிட்ட சிக்கன் போன்ஸ் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டு நல்லா ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளேவர் ரைஸ் செய்ய போகிறோம். இப்போ நல்ல சிக்கன் போன்ஸ் வெந்துடுச்சு. ஸோ இதை நம்ம வடிகட்டி இந்த ஸ்டாக்கை எடுத்து நான் ஒரு பேனில் விட்டுக்கிட்டேன். அப்புறம் 1/2 கப் ஊறின ரைஸை நான் சேர்க்குறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் 3 to 3.5 கப் தண்ணி வச்சுக்கலாம், ஸ்டாக் சேர்த்துக்கலாம். அரிசியின் தரத்தை பொறுத்து அளவு மாறுபடும். இப்போ ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்கு. ஜீரகம், ஏலக்காய், இந்த சிக்கன் ஸ்டாக்கு, பிரியாணி லீஃப்லாம் சேர்த்துருக்கோம். ரைஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ரான் ஒரு பின் சேர்க்கலாம். என்கிட்ட மேகி சாஃப்ரான் சூப் கியூப் மாதிரி இருந்துச்சு, அதில் ஒரு 1/2 சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்கு. இது நல்லா கொதிச்சு வரும்போது மூடி போட்டு தம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளேவர்டு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பரிமாறிடலாம் நிகாரியோட. ஆஃப்டர்நூன் நீங்கள் ரைஸோடு சாப்பிட்டிங்கன்னா நைட் ரோட்டி அல்லது பிளெயின் நானோட பரிமாறுங்க, சூப்பராக இருக்கும். இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.